வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமினா. முதலில் தலைப்புச் செய்திகள். இரண்டு நாள் பயணமாக தென் மாவட்டங்களுக்கு இன்று புறப்படுகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்கிறார். அயோத்தியில் வேத மந்திரங்கள் முழங்க ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. कृपया अपनी कुर्सी मंच की ओर मुंह कर लें। पूर्ण विश्व इरव நேரங்களில் வண்ண விளக்குகளால் மின்னிய அயோத்தி நகரம். நாட்டின் ஒற்றுமைக்கு பாலமாக ராமர் கோவில் அமையும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. தமிழகத்தில் மேலும் 5175 பேருக்கு கொரோனா தொற்று. இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 112 பேர் மரணம். ஜிடல் காட்டிலா நிறுவன கொரோனா தடுப்பு மருந்தின் இரண்டாவது கட்ட பரிசோதனை இன்று தொடக்கம். 11 இடங்களில் மேற்கொள்ள ஏற்பாடு. இலங்கையில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? காலை 7 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடக்கம். தென் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பயணம் மேற்கொள்கிறார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்யவுள்ளார். கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் வரும் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இதன்படி சேலத்திலிருந்து இன்று காலை புறப்படும் முதலமைச்சர் திண்டுக்கலுக்கு செல்கிறார். அங்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்கிறார். அதனைத் தொடர்ந்து மதுரைக்கு இன்று மதியம் செல்கிறார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு நாளை செல்வார் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது விவசாயிகள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளை முதலமைச்சர் சந்தித்து பேசவிருக்கிறார். முன்னதாக கோவை, சேலம், ஈரோடு மாவட்டங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. அயோத்தியில் ராமர் கோவிலுக்கான பூமி பூஜையில் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். அயோத்தியில் கடவுள் ராமர் அவதரித்ததாக கருதப்படும் ராம ஜென்ம பூமியில் அவருக்கு பிரம்மாண்ட கோவில் கட்டுவதற்காக ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை சார்பில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் லக்னோ வந்தடைந்தார். அங்கிருந்து விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் அயோத்தி வந்தடைந்த அவரை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார். அங்கிருந்து கார் மூலம் ஹனுமன் கோவிலுக்கு வந்த மோடி ஆரத்தி எடுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். அப்போது பிரதமரால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த ஸ்ரீராம் என்று பொறிக்கப்பட்ட வெள்ளி கிரீடம் அணிந்தபடி ஹனுமன் காட்சியளித்தார். தொடர்ந்து ராம ஜென்ம பூமியில் உள்ள குழந்தை ராமர் கோவிலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். சுவாமிக்கு மலர் மாலை அணிவித்து காணிக்கை செலுத்தி சிறப்பு வழிபாடு நடத்தினார். Thank you.
பின்னர் கோவில் வளாகத்தில் பாரிஜாத மலர்ச்செடியை நட்டு வைத்தார். அதன்பின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் மேடைக்கு பிரதமர் வருகை தந்தார். அங்கு RSS தலைவர் மோகன் பகவத், ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோருடன் இணைந்து அடிக்கல் நாட்டு விழாவிற்கான யாக பூஜையில் பங்கேற்றார். வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீராமஜெயம் பக்தி கோஷத்திற்கு மத்தியில் பிரதமர் மோடி ராமர் கோவில் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டினார். भगवान श्री सीताराम आपको जो लोग अविचल शक्ति पूजा पंडाल में कुर्सियों पर बैठे हैं प्रदान करें, कृपया अपनी कुर्सी मंच की ओर मुंह कर लें, पूर्ण विश्व आप कुर्सी का मुंह प्राप्त करें, 180 डिग्री घुमाकर मंच की ओर कुर्सी का मुंह करके बैठने की कृपा करें। प्रधानमंत्री महोदय 2 मिनट में ही मंच पर विराजित होंगे। கொரோனா அச்சத்தால் முக்கிய பிரபலங்கள், துறவிகள் உட்பட 175 பேர் மட்டுமே பூமி பூஜை விழாவில் பங்கேற்றனர். பாபர் மசூதியை இடிக்க கரசேவகர்கள் முயன்றபோது கலவரத்தை ஒடுக்க போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ரமேஷ் பாண்டேவின் மனைவி காயத்ரி தேவிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பிரதமர் மோடி ராமஜென்ம பூமி பூஜைக்காக 29 ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்திக்கு வருகை தந்திருந்தார். அடிக்கல் நாட்டு விழாவிற்காக நாடு முழுவதும் 2000 ஆலயங்களிலிருந்து புனித மண் மற்றும் 100 நதிகளிலிருந்து புனித நீர் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. பூமி பூஜை விழாவை தொடர்ந்து ராமர் கோவில் கட்டுமான பணியை L&T நிறுவனம் உடனடியாக தொடங்க உள்ளது. ராமர் கோவிலுக்கான அடிக்கல் நாட்டுவதன் மூலம் இந்தியா பொன்னான அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாகவும் உலகம் முழுவதும் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் எதிரொலிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான அடிக்கல்லை நாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தினிடையே உரையாற்ற தொடங்கினார். அப்போது ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கம் உலகம் முழுக்க எதிரொலிப்பதாக தெரிவித்தார். ஆஜ் பகவான் பாஸ்கர் கே சாநித்யமே சரியூ கே கினாரே एक स्वर्णिम अध्याय रच रहा है। कन्याकुमारी से क्षीर भवानी तक, कोटेश्वर से कामाख्या तक, जगन्नाथ से केदारनाथ तक, सोमनाथ से काशी विश्वनाथ तक, समेत शिखर से श्रवण बेलगोला तक, बोध गया से सारनाथ तक, अमृतसर साहब से पटना साहिब तक, अंडमान से अजमेर तक, लक्षद्वीप से लेह तक, आज पूरा भारत राममय है। ராம பக்தர்கள், இந்திய குடிமக்கள் மற்றும் உலகம் முழுவதும் வசிக்கும் இந்தியர்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை பிரதமர் தெரிவித்தார். இவ்வளவு காலமாக கூடாரத்தில் இருந்த ராமருக்கு பிரம்மாண்ட கோயில் அமைய உள்ளதாக அவர் கூறினார். ராம ஜென்மபூமிக்கான தடைகள் அனைத்தும் தகர்க்கப்பட்டு தற்போது கட்டப்படும் கோயில் 100 ஆண்டுகள் கடந்தும் நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் தியாகம் மற்றும் போராட்டம் காரணமாக ராமர் கோயில் என்ற கனவு நனவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். பல்லாண்டு கால போராட்டங்களுக்கு முடிவு கிடைத்துள்ளதாகவும் ராமர் கோயிலுக்கான அடிக்கல் நாட்டு விழாவின் மூலம் பொன்னான அத்தியாயத்தை இந்தியா தொடங்கியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். बलिदान और संघर्ष से आज ये स्वप्न साकार हो रहा है, जिनकी तपस्या राम मंदिर में नींव की तरह जुड़ी हुई है, मैं उन सब लोगों को 130 करोड़ देशवासियों की तरफ से சர் சமூக நல்லிணக்கமே ராமராஜ்யத்தின் முக்கிய கொள்கை என்றும் நாட்டை ஒருங்கிணைக்கும் கருவியாக ராமர் கோயில் கட்டுமான பணி அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
கடவுள் ராமரை அழிப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் நடைபெற்ற போதும் நமது உள்ளங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். அயோத்தியில் அமையவுள்ள ராமர் கோயில் இந்திய கலாச்சாரத்தின் உயரிய பாரம்பரியத்தை வெளிப்படுத்துவதாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோயில் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் ஈர்க்கும் என்றும் அவர் கூறினார். தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ராமாயணம் எழுதப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட பிரதமர் மோடி, பல்வேறு வேற்றுமைகளுக்கிடையே இந்தியாவை ஒருங்கிணைத்து கோர்க்கும் நூலாக ராமர் உள்ளதாகவும் கூறினார். அதிக அளவிலான இஸ்லாமியர்களை கொண்ட இந்தோனேஷியாவில் தனியாக ராமாயணம் உள்ளதாகவும், சீனா மற்றும் ஈரானிலும் ராமாயணத்தை காண முடிவதாகவும் அவர் தெரிவித்தார். ராமர் கோவில் அடிக்கல் நாட்டு விழாவில் கம்பராமாயணத்தை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பேசியிருக்கும் நிலையில், ராமரை பற்றி கம்பராமாயணத்தில் கூறப்பட்டவை என்ன, ராமருக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்புகள் என்ன என்பது பற்றி பேராசிரியர்கள் கூறுவதை காணலாம். கம்பன் வந்து அந்த மொழியில் சொன்னது, நீங்க கம்ப ராமனை பத்தி சொல்லும்போது அவனுடைய அழகு மையோ மரகதமோ மறிகடலோ ஐயோ இவன் அழகுன்னு சொல்லும்பொழுது அவ்வளோ அற்புதமாக அவன் அழகை பற்றி சொல்கிறான். ராமனுடைய கருத்து என்னென்னா எல்லாரையும் நேசி, அதான் முக்கியம். குரங்க வந்து தன்னுடைய சகோதரன் ஏற்றுக்கிறான், பரதனை ஏற்றுக்கிறான், அவன் மீனும் கறியல் மீனும் தினைமாவெலாம் கொடுக்க அதை ஏற்றுக்கிறான். ஏன்னா அவன் உணவு அவனுக்கான உணவு. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாருடையும் சகோதரத்துவமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், இதை தான் காப்பியங்கள் போதிக்கிறது. ஒழிய வேறு வகையான செயல் அது சொல்லவே இல்லை. ராமச்சந்திரமூர்த்திக்கு வடநாடு நாடு கொடுக்காமல் காட்டுக்கு அனுப்பியது, ஆனால் ராமச்சந்திரமூர்த்திக்கு நாடு கொடுத்தது அது தென்னாடு, அது நம்முடைய தமிழ்நாடு தான். ராம நாடு என்று ஒரு பகுதிக்கு ராமநாடு மாவட்டம்னே பெயர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ராமாயணத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் தமிழகத்தினுடைய ஊர் பெயர்கள்ல அது பிரதிபலிக்கிறத நாம பார்க்க முடியும். தமிழ் இலக்கியங்களையும் அதற்கு பல சான்றுகள் இருக்குன்னு சொல்லலாம். நம்முடைய ஞானசம்பந்தன் பெருமானுடைய பாடல்ல கூட பாத்தீங்கன்னாக்கா, ராவணன் மேலது நீரு ஏல் கடல் சூழ் இலங்கை போன்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறார். அது மட்டும் இல்லாம நம்முடைய ஆண்டாள் நாச்சியாருடைய வார்த்தையில பாத்தீங்கன்னாக்கா, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறார். பரிபாடலிலே கூட இது போன்ற ஒரு வார்த்தையை பார்க்க முடிகிறது. இந்திரன் பூசை இவள் அகலிகை போன்ற வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியுது. அயோத்தி ராமர் கோவிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியதை முன்னிட்டு நாடு முழுவதும் மட்டுமின்றி வெளிநாடு வாழ் இந்தியர்களும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள செனட் சபை முன்பு இந்தியர்கள் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் முழங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெய் ஸ்ரீராம், காசி மதுரா பாக்கி ஹை, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் பாஜக இளைஞர் அணியினர் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷம் எழுப்பியபடி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் ராமர் சீதை ஹனுமன் வேடமணிந்த சிறுவர்களுடன் பாஜக ஆதரவாளர்கள் ஊர்வலமாக சென்றனர். ஹரியானா உள்துறை அமைச்சர் தலைமையில் அம்பாலாவில் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் ஸ்ரீராம் சேனா தலைவர் உள்ளிட்டோர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள துர்கா கோயில், சென்னையில் உள்ள தமிழக பாஜக தலைமையகம் உட்பட பல்வேறு இடங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள ராகவேந்திரா ஆலயத்தில் கூடிய பக்தர்கள் ராமநாமம் பொறித்த 1000 பலூன்களை வானில் பறக்கவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மயிலாடுதுறையில் பாஜகவினர் பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர். புதுச்சேரியில் பாஜகவினர் வெடிவெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் இந்து அமைப்பினர் சிறப்பு பூஜைகளிலும் கொண்டாட்டங்களிலும் ஈடுபட்டனர். அயோத்தியில் கட்டப்படும் ராமர் கோவில் சிறப்புகள் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம்.
அயோத்தி நகரில் மொத்தம் 67 ஏக்கர் நிலப்பரப்பில் ராமர் கோயில் மிக பிரம்மாண்டமாக அமைய உள்ளது. நகரா என்ற கோவில் கட்டிடக்கலை பாணியில் ராமர் கோயில் கட்டப்பட உள்ளது. இதில் 10 ஏக்கரில் கோவிலும் மீதமுள்ள 57 ஏக்கர் கோவில் வளாகமாகவும் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தம் 161 அடி உயரம், 3 அடுக்கு 5 மண்டபங்கள், 1 கோபுரத்தை கொண்டதாக இந்த கோவில் வடிவமைக்கப்பட உள்ளது. கோபுரத்தின் உயரம் 81.5 அடி என்றும் இந்த கோவிலில் மொத்தம் 360 தூண்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் ராமர் கோவிலின் கட்டுமான பணியின் தலைமை கட்டடக் கலைஞராக பிரபல கட்டடக்கலை நிபுணரான சந்திரகாந்த் பாய் சோம்புரா பொறுப்பேற்றுள்ளார். ராஜஸ்தானில் இருந்து கொண்டுவரப்படும் மலைக்கற்களை தவிர நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கடந்த 30 ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்டுள்ள 2 லட்சம் கற்களும் ராமர் கோவில் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளன. அயோத்தியில் பிரம்மாண்டமாக அமையவுள்ள ராமர் கோவிலை முழுவதுமாக கட்டி முடிக்க குறைந்தபட்சம் 3.5 ஆண்டுகள் ஆகும் என இந்த கட்டுமான திட்டத்தின் தலைமை கட்டடக் கலைஞரான சந்திரகாந்த் பாய் சோம்புராவின் மகன் ஆஷிஷ் சோம்புரா தெரிவித்துள்ளார். ராமர் கோவிலில் 3 அடுக்குகள் கட்டப்படும் நிலையில் தரைத்தளத்தில் கர்ப்பகிரகம் மற்றும் ராமரின் பல்வேறு சிலைகளும் அமைய உள்ளன. முதல் தளத்தில் ராமர் தர்பார் அமைக்கப்பட உள்ளதோடு 2வது தளத்தில் பக்தர்கள் அமர்ந்திருக்கும் இடமாகவும் அமைக்கப்பட உள்ளது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கும் நிலையில் பாபர் மசூதி தொடங்கி அடிக்கல் நாட்டு விழா வரை கடந்து வந்த பாதையை இப்போது பார்க்கலாம். 1528 முகலாய மன்னர் பாபரின் படை தளபதியான மிர்பாகி அயோத்தியில் பாபர் மசூதியை கட்டினார். 1949 மசூதிக்குள் ராமர் சிலை வைக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மாவட்ட நிர்வாகம் மசூதியை மூடி முத்திரையிட்டது. 1989 பாபர் மசூதி தொடர்பான வழக்குகள் அனைத்தும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டன. 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. 2010 செப்டம்பர் 30 அலகாபாத் உயர்நீதிமன்றம் பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்பு வழங்கியது. அதில் சர்ச்சைக்குரிய நிலத்தை 3 பகுதிகளாக பிரித்து 2 பகுதிகளை இந்து அமைப்புகளிடமும் 1 பங்கை முஸ்லிம் அமைப்புகளிடமும் வழங்க உத்தரவிடப்பட்டது. 2011 உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்காத வழக்கின் 3 தரப்பும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. 2016 பிப்ரவரி 1 பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி மேல்முறையீட்டை அவசர வழக்காக விசாரிக்க கோரி மனு தாக்கல் செய்தார். 2019 ஜனவரி 8 உச்சநீதிமன்றம் அப்போதைய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட்டது. 2019 ஆகஸ்ட் 6 முதல் அரசியல் சாசன அமர்வு நாள்தோறும் விசாரணை நடத்த தொடங்கியது. அக்டோபர் 16 வழக்கு விசாரணையை நிறைவு செய்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்தது. நவம்பர் 9 வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் சர்ச்சைக்குரிய இடம் இந்துக்களுக்கே சொந்தமானது என்றும் முஸ்லிம்கள் மசூதி கட்டிக்கொள்ள 5 ஏக்கர் நிலத்தை அரசு அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களும் டிசம்பர் 12 தள்ளுபடி செய்யப்பட்டன. ராமர்கோயில் அறக்கட்டளைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை அடுத்து மக்களவையில் பிப்ரவரி 5 ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளைக்கான அறிவிப்பை பிரதமர் வெளியிட்டார். ஆகஸ்ட் 3 மசூதி கட்டிக்கொள்வதற்கான 5 ஏக்கர் நிலத்தை சன்னி வக்பு வாரியத்திடம் அயோத்தி மாவட்ட நிர்வாகம் ஒப்படைத்தது. இந்நிலையில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி ராமர் கோவிலுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். 1000 விளக்கு தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அந்த கட்சியின் தலைமை நிலைய செயலருமாக இருந்த கூக்க செல்வம் கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கட்சியில் இருந்து நீக்கினாலும் கவலை இல்லை என கூக்க செல்வம் கூறியுள்ளார். சென்னை 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏவும் திமுகவின் தலைமை நிலைய செயலாளராகவும் இருந்த கூகா செல்வம் திடீரென டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை சந்தித்து பேசினார். இதனால் அவர் பாஜகவில் இணைய உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அதனை மறுத்து புது விளக்கம் ஒன்றையும் கூகா செல்வம் கூறினார். நான் 1000 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கேன். நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர். பாஜக வந்து இவங்கெல்லாம் முக்கிய பங்கு இருக்காங்க. நான் இதுக்கு கோரிக்கை வைக்கணும், பியூஷ் கோயில் பார்க்கணும் தான் வந்தேன். நான் பார்த்துட்டேன். தமிழ் கடவுள் முருகனை தவறாக பேசியுள்ளவர்களை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உடனடியாக கண்டிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சி தேர்தலை நடைபெற வேண்டும் என்று நான் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்திலே
கேட்டுக்கொள்கின்றேன். கூகா செல்வத்தின் செயல்பாடுகளால் உடனே அறிவாலயத்தில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் முக ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் கூகா செல்வம் வகித்து வந்த திமுக தலைமை நிலைய அலுவலக செயலாளர் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக ஸ்டாலின் அறிவித்தார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி அவமதிப்பு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதால் அவரை கட்சியிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்வதாக ஸ்டாலின் குறிப்பிட்டார். அதோடு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ஏன் நீக்கக்கூடாது என்று விளக்கம் கேட்டு திமுக தலைமையகம் சார்பிலும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதே சமயம் கட்சியின் நடவடிக்கையை கண்டு அஞ்சாமல் கமலாலயத்திற்கு சென்ற கூகா செல்வம் அங்கு நடைபெற்ற அயோத்தி விழாவிலும் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக வாரிசு அரசியலில் இருந்து குடும்ப கட்சியாக மாறியுள்ளதாகவும் விரைவில் பலரும் திமுகவில் இருந்து வெளியேறுவார்கள் என்றும் கூறினார். தந்தை சொன்னார், பிள்ளை சொன்னார், இப்பொழுது வந்து அவருடைய பேரர் சொல்லுகின்ற அளவுக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. வாரிசு அரசியல் போய் இப்போ குடும்ப அரசாக மாறிக்கிட்டு இருக்கிறது என்பதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என் கூட இருக்கவங்க அதிகமாக வந்து சேருவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து இதெல்லாம் வந்து யோசனை பண்ணி கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை பாய்ந்தாலும் கவலை இல்லை என்றும் இது தொடர்பாக ஏற்கனவே திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியிடம் கூறிவிட்டதாகவும் கூகா செல்வம் குறிப்பிட்டார். இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தில் உங்களுடைய எம்எல்ஏ பதவி போயிடும் அப்படின்றதுக்காக தான் அமைப்பு செயலாளர் அவர்கிட்ட ஒரு பத்து நாள் முன்னாடி சொல்லிட்டேன். எனக்கு வந்து தலைமை செயலாளர் பொறுப்பெல்லாம் இது புது செயற்குழு பொறுப்பு. இப்போ வந்து எனக்கு வந்து எம்எல்ஏ இருக்கணாக்கா அது உங்களுக்கு உபயோகப்படனாக்கா உறுப்பினர் எடுக்காமல் இருந்தாக்கா உபயோகப்படனாக்கா நான் விலகலை சொல்லிட்டேன். அது மேற்கொண்டு இப்போ என்னோட சூத்துறனாக்கா அப்போ இது சட்டையை பார்த்துக்க வேண்டியது. சரி, இப்போ பாஜகவுக்கான முழு ஆதரவை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஒரு எம்எல்ஏக்காக சட்டமன்றத்தில் நீங்கள் குரல் கொடுக்க போகிறீங்க? என்னை வந்து 500 பேர் நின்று வந்து ஏர்போர்ட்லேருந்து கூப்பிட்றாங்கன்னா போக முடியும். அது வந்து ராமர் இதுக்கு வந்து மரியாதை தான் போகணும் சார். உங்களுடைய காவி துண்டிலிருந்து அது வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அது நீங்கள் புரிஞ்சுக்க அது எங்களுக்கு தெரியாது. இல்லை, ஆனால் நீங்கள் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறீங்களா இல்லையா சார்? அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுங்க. நான் அவங்களுக்கு கேட்கணும்ல. யார் சார்? அவங்க தலைமையில் வந்து சரவணன் இவர் இருக்கார். முருகர். ஆமாம் சார். அவர் இல்லை ஊரில். ஓகே, அவர் கேட்டால் சொல்கிறேன். முன்னதாக தமிழக பாஜக அலுவலகமான கமலாலயம் வந்த கூகா செல்வத்திற்கு அங்கு திரண்டிருந்த பாஜகவினரே உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனிடையே கூகா செல்வத்தை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை என திமுக பொருளாளர் துரைமுருகன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக பல ஜாமவான்களை பார்த்திருப்பதாக கூறினார். பொருட்டாகவே கருதவில்லை. இந்த இயக்கம் பல ஜாம்புவான்களை பார்த்திருக்கிறது. கொச்சி ஆரம்பித்த கொஞ்ச நாளிலேயே சம்பத்து மிகப்பெரிய பெரியாருடைய பிள்ளை, அவர் கட்சி விட்டு போனார். அந்த கட்சியை தாங்கியிருக்கார். திமுகவின் ஊற்று கண்களிலே ஒரு கண் என்று கருதப்பட்ட எம்ஜிஆரே அடைபட்டு போனார். அதை சந்தித்திருக்கிறோம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை இன்று காலை 7 மணிக்கு தொடங்குகிறது. 225 உறுப்பினர்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்தில் 196 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இதில் 7452 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 12985 வாக்குச்சாவடிகளில் மக்கள் முகக்கவசம் அணிந்து சென்று வாக்களித்தனர். இதில் 71% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணைய தலைவர் மகிந்த தேசப்பிரியா தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக நுவரெலியாவில் 75% வாக்குகள் பதிவாக்கினர். தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவிருக்கின்றன. வழக்கமாக வாக்குப்பதிவு தினத்தன்று 8:00 வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் நிலையில் கொரோனா தொற்று காரணமாக மறுநாள் காலை 7:00 தொடங்க உள்ளது. இந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்சேவின் இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியும், ரணில் விக்ரமசிங்கேவின் ஐக்கிய தேசிய கட்சியும், சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் தேசிய கட்சியும் முக்கிய போட்டியாளர்களாக உள்ளனர். மூவரில் வெல்லப்போவது யார் என்பதை பொறுத்து இலங்கை அரசியலில் அடுத்தடுத்த திருப்பங்கள் நிகழலும் என எதிர்பார்க்கலாம். ராமர் கோவில் கட்டுமானத்திற்கான பூமி பூஜை நடைபெற்ற நிலையில் அயோத்தி நகரம் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமானத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்நிலையில் அயோத்தி நகரம் முழுவதும் சுமார் 2 லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட்டுள்ளன.
மேலும் நகரம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோவில் பூஜையை கொண்டாடும் விதமாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தன்னுடைய வீட்டின் முன்பு பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தார். இதனிடையே RSS தலைவர் மோகன் பகவத் சராயு நதியில் தீபாரத்தி வழிபாடு செய்தார். முன்னதாக பூமி பூஜை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் அயோத்தியில் ராமர் கோவில் அமைய வேண்டும் என்பது இந்து மக்களின் கனவென தெரிவித்தார். இதனிடையே அயோத்தி ராமர் கோவில் பூமி பூஜை நிகழ்ச்சி அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் உள்ள டைம்ஸ் சதுக்கத்தில் டிஜிட்டல் முறையில் பிரம்மாண்ட முறையில் திரையிடப்பட்டது. இதனை அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பலர் கண்டுகளித்தனர். தமிழகத்தில் மேலும் 5175 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே நாளில் இதுவரை இல்லாத வகையில் 112 பேர் உயிரிழந்தனர். தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் மேலும் 5175 பேர் உட்பட இதுவரை 273460 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக பாதிப்பு எண்ணிக்கை 6000 கீழ் பதிவாகி வருகிறது. சென்னையில் தொற்று கட்டுக்குள் இருக்கும் நிலையில் புதியதாக 1044 பேருக்கு பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 105004 அதிகரித்துள்ளது. சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் ஒரே நாளில் 4131 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பிற மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரமாக 5000 குறைவான பாதிப்புகள் உறுதியாகி வருகின்றன. விருதுநகரில் பாதிப்பு குறைந்து ஒரே நாளில் 67 பேருக்கு தொற்று உறுதியானது. மதுரையில் பிறந்து 4 நாட்களே ஆன பெண் குழந்தை உட்பட தமிழகத்தில் கொரோனாவால் ஒரே நாளில் உச்சபட்சமாக 112 பேர் உயிரிழந்தனர். கடந்த 5 நாட்களில் மட்டும் 526 பேர் உயிரிழந்தனர். மொத்த இறப்பு எண்ணிக்கை 4461 அதிகரித்துள்ளது. மழைக்காலம் என்பதால் கொரோனாவுடன் வேறு சில தொற்றுகளும் வரும்போது உயிரிழப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக குழந்தைகள் நல மருத்துவர் கார்த்திகேயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மழை பெய்ததாலே இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகும். அதிகமாகிறதுனால இந்த கொரோனா வைரஸோட சேர்த்து மற்ற வைரஸ் கிருமிகளும் வந்து இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம உடம்புல வந்து இப்ப 2-3 இன்ஃபெக்ஷன் சேர்ந்து வரும்போது நம்ம உடம்பு தாங்காது. நமக்கு உடம்புல வந்து இம்யூனிட்டி எவ்வளவு இது இருந்தாலும் சத்து இருந்தாலும் அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து கொஞ்சம் 2-3 கிருமிகளை சேர்த்து ஃபைட் பண்றதுக்கு நம்ம கஷ்டமா இருக்கும். ஸோ அதனாலயும் வந்து அந்த இறப்பு விகிதம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 6031 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். குணமடைந்தோர் 78% விழுக்காட்டை தாண்டி மொத்த எண்ணிக்கை 214815 உள்ளது. பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு ஒரே நாளில் 59156 பேருக்கு சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 28,45,406 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் புதியதாக கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2வது நாளாக 5500 குறைவானவர்களுக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர்ந்து பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் புதியதாக 1044 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் அண்டை மாவட்டங்களான செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் 400 அதிகமானோருக்கு புதியதாக பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக கொரோனா பரவல் அதிகரித்து வந்த விருதுநகர் மாவட்டத்தில் வைரஸ் தொற்று பரவல் சற்று குறைந்துள்ளது. அங்கு புதியதாக 67 பேருக்கு மட்டுமே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தேனி, திருச்சி, விழுப்புரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு குறைந்து காணப்பட்ட தருமபுரியில் புதியதாக 17 பேருக்கு பெருந்தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அங்கு மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 808 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் திருவாடான எம்எல்ஏ கருணாஸ் மற்றும் பூம்புக்கார் எம்எல்ஏ பவுன் ராஜருக்கு கொரோனா உறுதியான நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் பிரபலங்களையும் விட்டு வைக்காமல் கொரோனா கோர தாண்டவமாடி வருகிறது.
தமிழகத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், திரைத்துறையினர் என பல்வேறு தரப்பினரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் திருவாடானை தொகுதி எம்எல்ஏவும் நடிகருமான கருணாசருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு அவரின் மெய்காப்பாளருக்கு கொரோனா உறுதியாகியிருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட கருணாஸ் திண்டுக்கல் இல்லத்தில் தனிமைப்படுத்திக் கொண்டார். மேலும் பூமுக்கார் அதிமுக எம்எல்ஏ பவுன்ராஜுக்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. புகழ்பெற்ற பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியத்திற்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவேன் என நம்பிக்கை தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இந்த செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். அமைச்சர் ஜெயக்குமார் நடுக்கடலில் ஒரு படகில் இருந்து மற்றொரு படகிற்கு செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கடலில் மீன் வளங்களை அதிகரிக்க செயற்கை பவளப்பாறைகளை உருவாக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் ஒரு படகில் இருந்து மற்றொரு படகிற்கு சென்றார். அப்போது அவர் நிலைத்தடுமாறும் சூழல் ஏற்பட்ட போது மீனவர்கள் அமைச்சரை லாவகமாக பிடித்து மற்றொரு படகிற்கு கொண்டு வந்தனர். இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டிருக்கும் அவர், ராமராஜ்யத்தின் கொள்கையின் அடிப்படையில் ராமர் கோவில் நவீன இந்தியாவின் அடையாளமாக திகழும் என கூறியுள்ளார். சட்ட அனுமதியுடன் கட்டப்படுவது இந்தியாவின் சமூக நல்லிணக்கத்தை உணர்த்துவதாக அவர் கூறியுள்ளார். இந்த நாள் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் பெருமைக்குரிய நாள் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ட்விட்டரில் இதுகுறித்து பதிவிட்டிருக்கும் அவர், ராமர் கோவில் கட்டும் எண்ணம் ஈடேறியுள்ளதன் மூலம் புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் சாதியினருக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நிறைவடைந்த நிலையில் தலைமை நீதிபதி போப்டே தலைமையிலான அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. ஆகஸ்ட் 10 முதல் தனியார் உடற்பயிற்சி கூடங்களை திறக்கலாம் என்று தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் ஆகஸ்ட் 31 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தனியார் உடற்பயிற்சி கூடங்களை ஆகஸ்ட் 5 திறக்கலாம் என மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இது தொடர்பாக தமிழ்நாடு உடற்பயிற்சியக உரிமையாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் நலச்சங்கம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வருகிற 10 முதல் தனியார் உடற்பயிற்சி கூடங்களை திறக்கலாம் என உத்தரவிட்டுள்ளது. 50 மற்றும் அதற்கு குறைவான வயதுடைய வாடிக்கையாளர்களுடன் இயங்க வேண்டும் எனவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி ரயில்வே பணிமனையில் வடமாநிலத்தவர்களை நியமனம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்ரண்டைஸ் பணியாளர்கள் 2 நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2018 ஆண்டு நடைபெற்ற RRB தேர்வில் தமிழர்கள் ஏராளமானோர் தேர்ச்சி பெற்றனர். எனினும் அவர்களுக்கு பணி வழங்கப்படாமல் திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை சார்பில் வடமாநிலத்தவர்கள் 400 மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பிற்காக அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் அனைவரும் இ பாஸ் இல்லாமல் தமிழகம் வந்ததாக கூறப்படுகிறது. இதனைக் கண்டித்து திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை முன்பு அப்ரண்டைஸ் பணியாளர்கள் ஏராளமானோர் 2 நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சினிமா படப்பிடிப்புகளுக்கு தற்போதைக்கு அனுமதி இல்லை என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சித்த மருத்துவமனை பிரிவை அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சினிமா படப்பிடிப்புகள் வெளிப்புறத்தில் நடப்பதாலும் பிரபல நட்சத்திரங்கள் கலந்து கொண்டால் மக்கள் கூட்டம் அதிகளவில் கூட வாய்ப்பாக அமையும் எனவும் கூறினார். திரையரங்குகளை பொறுத்தளவில் மத்திய அரசே இன்றைக்குள்ள நிலைமையை பொறுத்து அது ஒரு முடிவான நிலைக்கு வரவில்லை. பின்னால் வருகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப மருத்துவ குழுவின் அறிவுறுத்தலின்படியும் மத்திய அரசின் அறிவிப்பின்படியும் இங்கே உள்ள நிலைமைக்கேற்ப மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார். அதிமுக கொடையில் இருந்து அண்ணாவின் புகைப்படத்தை எடுக்க சொல்லும் எஸ் பி சேகர் எம்எல்ஏவாக இருந்தபோது வாங்கிய ஊதியத்தை திருப்பித் தர தயாரா என அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கடலில் செயற்கை பவளப்பாறைகள் நிறுவும் நிகழ்ச்சிக்கு முன் காசிமேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக கொடி குறித்து எஸ் பி சேகர் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். எந்த கொடியை காட்டி அவர் வந்து ஓட்டு வாங்கினாரு? எந்த கொடியை காட்டி ஓட்டு வாங்கினாரு? அதிமுக கொடி, அதிமுக பேரு, அண்ணா என்ற பேரை சொல்லிதான் இவர் வந்து இன்னைக்கு அம்மாவால் அன்னைக்கு வந்து எம்எல்ஏ ஆனவர். இவர் நான் என்ன சொல்றேன், அவ்வளோ மானரசம் சூடு இருந்ததுன்னா இவர் என்ன பண்ணனா அந்த 5 சம்பளம் இருக்குல்ல அதை வந்து திருப்பி கொடுத்துடணும்.
இந்த சம்பளம் அஞ்சு வருஷம் நான் வந்து இந்த அண்ணாதிமுக கொடியை காமிச்சு நான் ஓட்டு வாங்கினேன், எனக்கு இது தேவையில்லை இது அப்படின்னு அஞ்சு வருஷம் வாங்கின சம்பளத்தை அரசாங்க கருவுக்கு செலுத்தினோம். இதனிடையே அமைச்சரின் பேச்சிற்கு பதிலளித்துள்ள எஸ் பி சேகர், எனக்கு ஊதியம் வழங்கிய தமிழக அரசை தவிர அதிமுக இல்லை என தன்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் தான் ஒருமுறை கூட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் காலில் விழுந்ததில்லை எனவும், நான் விசுவாசி அல்ல நேர்மையானவன் என அமைச்சரின் பேச்சுக்கு பதிலளித்துள்ளார். மெக்சிகோவில் கொரோனா விழிப்புணர்வுக்காக எலும்புக்கூடு போல் உடையணிந்து நடமாடும் இளைஞர் பலரது கவனத்தை ஈர்த்து வருகிறார். மெக்சிகோவில் கொரோனாவால் 4.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 48,869 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். ஆனாலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறி அங்கு கடற்கரைகளில் பலர் கூடி வருகின்றனர். அவர்களை எச்சரிக்கும் விதமாகவும் கொரோனா வைரஸ் பற்றிய விழிப்புணர்விற்காகவும் இளைஞர் ஒருவர் கருப்பு நிற எலும்புக்கூடு போன்ற உடையை அணிந்து கையில் கோடாரி போன்ற நீண்ட ஆயுதத்தை ஏந்தி கடற்கரை பகுதிகளில் உலா வருகிறார். மிரட்டலான அவரது விழிப்புணர்வு பிரச்சாரம் யாரையும் பயமுறுத்தவில்லை என்றாலும் பலரையும் கவர்ந்து வருகிறது. வடகொரியா அதன் அணு ஆயுத சோதனைகளை தொடர்ந்து வருவதாக ஐநா நிறுவனத்தின் ரகசிய அறிக்கை தெரிவித்துள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சமீபத்தில் இனி எந்த நாட்டுடனும் போர் கிடையாது என்று அறிவித்தார். வடகொரியாவின் பாதிப்பை அணு ஆயுதங்கள் உறுதி செய்வதால் இனி போருக்கான தேவை இருக்காது என்று அவர் கூறியிருந்த நிலையில் ஐநா நிறுவனத்தின் ரகசிய அறிக்கை வெளியாகியுள்ளது. ஐநா நிறுவனம் வடகொரியா மீது விதித்துள்ள தடைகளை கண்காணிக்கும் நிபுணர் குழு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில், வடகொரியா தனது ஏவுகணைகளில் அணு ஆயுதங்களை பொருத்த திட்டமிடுகிறது என பல நாடுகள் நம்புவதாக குறிப்பிட்டார். பெலாரஸில் அதிபரை எதிர்த்து நடைபெற்ற பேரணியை போலீசார் பாதியிலேயே முடிவுக்கு கொண்டு வந்தனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எதிர்க்கட்சியின் தலைவர் சிகானோஸ்கயாவின் மனைவிக்கு ஆதரவாக நடைபெற்ற இந்த பேரணிக்கு முதலில் போலீசார் அனுமதி அளித்திருந்தனர். பெலாரஸில் இன்னும் 4 நாட்களில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு நீண்டகாலம் அதிபராக பதவி வைக்கும் அலெக்சாண்டர் லுகாஷென்கோவுக்கு எதிரான அலை வீசுகிறது. அரசுக்கு எதிரான பதிவுகளை இட்டதால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிகானோஸ்கியாவின் மனைவி தற்போது அதிபரை எதிர்த்து தேர்தலில் களமிறங்கியுள்ளார். இந்நிலையில் அவருக்கு ஆதரவாக நடைபெற்ற பேரணியை சாலை பழுதுபார்ப்பதாக போலியான காரணத்தை கூறி போலீசார் முடிவுக்கு கொண்டு வந்தனர். இத்தாலியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இடிந்து விழுந்த பாலம் இருந்த இடத்தில் நவீன பாலம் திறக்கப்பட்டுள்ளது. ஜெனோவாவில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாலம் இடிந்து விழுந்ததில் 43 பேர் உயிரிழந்தனர். அந்த இடத்தில் புதிய பாலம் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கடந்த திங்களன்று திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அதிபர் சர்ஜியோ மெட்ரல்லா, பிரதமர் கிசப்பே காண்டே ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த திறப்பு விழாவை பால விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் புறக்கணித்தனர். துயரமான நிகழ்வை ஆடம்பர விழாவின் மூலம் மூடி மறைப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர் உட்பட 20 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் பவானி நொய்யல் ஆறுகளில் 2வது நாளாக வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள புறமணவயல், தேன்வயல், இருவயல், முளப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மழை தொடர்வதால் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலைகளில் சிறிய அளவில் மண் சரிவு ஏற்பட்டது. 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் விழுந்ததால் உதகை சாலையிலும் மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலையிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நகரம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் 2 நாளாக நல்ல மழை அடிச்சிருக்கு. வெளியே வர முடியல. தொட்டி ஜர்க்கின் தொடங்கலாம் வர முடியல. அங்கே மரம்லாம் விழுந்துருக்கு. வயசுலாம் அவங்க தான் அவங்க மேலே எல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு வராங்க. அதனால கரண்ட் எங்கேயுமே கரண்ட் இல்லை. அதனால வெளியே வர முடியல. ஒரு தொழிலும் பண்ண முடியறதில்ல. தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் கோவையில் இருந்து சென்ற தீயணைப்பு படையினரும் உதகையில் முகாமிட்டுள்ளனர். நீலகிரியில் பெய்யும் மழையால் கோவை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 100 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 95 அடிக்கு மேல் உள்ளதால் தண்ணீர் தொடர்ந்து வெளியேற்றப்படுகிறது. இதனால் 2வது நாளாக பவானி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டோடுகிறது. இதேபோல நொய்யல் ஆற்றிலும் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு இருப்பதால்
கிளை வாய்க்கால்கள் மூலம் தண்ணீர் சென்று குளங்களும் நிரம்பி வருகின்றன. போத்தனூர் ஜம்ஜம் நகர் அருகே நொய்யல் ஆற்றங்கரையில் ஏற்பட்ட லேசான உடைப்பால் 60-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. சாடிவயல் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 3 ஏக்கர் வாழை மரங்கள் சாய்ந்து விழுந்தன. ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தையொட்டிய வடக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்துள்ளதாலும் நீலகிரி மாவட்ட மலைச்சரிவுகளில் அதிக கனமழையும் கோவை தேனி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் பெய்யும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு திருப்பூர், திண்டுக்கல் உட்பட 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் சென்னை, திருவள்ளூர் உட்பட 12 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 39 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 4 நாட்களுக்கு மீனவர்கள் தவிர்க்க வேண்டிய கடல் பகுதிகள் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. பலத்த காற்று மன்னார் வளைகுடா பகுதியிலும், சூறாவளி காற்று மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் 2 நாட்களுக்கு இந்த பகுதிகளுக்கும், பலத்த காற்று மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு, மாலத்தீவு, தென்மேற்கு, மத்திய கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு 5 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி, தேவைப்பட்டால் கோவைக்கு பேரிடர் மீட்பு படை வரவழைக்கப்படும் என கூறினார். பாதிப்பு இருக்கிற பட்சத்தில் எல்லா பக்கம் உடனே வரவழைக்கப்படுவது. இங்கே நமக்கு நீலகிரி தான் அதிகமாக பேஞ்சிட்டு இருக்கு, அங்கே தான் போயிருக்காங்க. இங்கே அந்த அளவுக்கு இல்லை, வந்தால் உடனே ஒன்று பார்க்கணும். அதுக்கு நம்ம டீம் ரெடியாக தான் இருக்காங்க. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வருவாய்த்துறை மூலம் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் எஸ்பி வேலுமணி கூறினார். இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை வெள்ளப்பெருக்கிற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா அறிவுறுத்தியிருக்கிறார். இந்தியாவை சேர்ந்த ஜிடல் காட்டிலா நிறுவனம் கண்டுபிடித்துள்ள தடுப்பு மருந்தின் 2 கட்ட பரிசோதனை இன்று தொடங்குகிறது. 11 இடங்களில் பரிசோதனைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. உலகை ஆட்டி படைத்து வரும் கொரோனா வைரசிற்கு உலகம் முழுவதும் 141 நிறுவனங்கள் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்திருக்கின்றன. இதில் 26 மருந்துகள் மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 3 தடுப்பு மருந்துகள் பரிசோதனையில் உள்ளன. இந்நிலையில் ஜிடல் காட்டிலா நிறுவனம் தயாரித்துள்ள தடுப்பு மருந்தின் முதற்கட்ட பரிசோதனை சிறப்பாக இருந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து 2 கட்ட பரிசோதனை இன்று தொடங்குகிறது. நாடு முழுவதும் 11 இடங்களில் இந்த பரிசோதனை தொடங்க உள்ளது. அதிக அளவிலான மக்களுக்கு செலுத்தி நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வாறு உருவாகிறது என ஆய்வு செய்யப்படும் என ஜிடல் காட்டிலா நிறுவனத்தின் தலைவர் பங்கஜ் பட்டேல் தெரிவித்துள்ளார். முன்னதாக பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்துள்ள தடுப்பு மருந்து 2 கட்ட பரிசோதனையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையை சுற்றி கடலோர பகுதிகளில் மீன்வளத்துறை அதிகரிக்க செயற்கை பவளப்பாறைகளை உருவாக்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. செயற்கை பவளப்பாறைகள் என்றால் என்ன, விரிவாக பார்க்கலாம். கடலின் வளங்களில் ஒன்றாக மட்டுமின்றி மீனவர்களின் வாழ்வாதாரமாகவும் மீன்கள் உள்ளன. கடலில் கலக்கப்படும் கழிவுகள் பல்வேறு வகையான வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பது போன்றவற்றால் மீன் வளம் குறைந்து வருகிறது. இதனால் ஃபைபர் படகுகளை வைத்து கடற்கரையை ஒட்டி மீன்பிடிக்கும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு தமிழக மீன்வளத்துறை மத்திய மீன்வள ஆராய்ச்சிக் கழகத்துடன் இணைந்து கடல் பகுதிகளில் செயற்கை பவளப்பாறைகளை உருவாக்கும் முறையை தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை, குமரி ஆகிய மாவட்டங்களின் கடற்கரையோர பகுதிகளில் 90 இடங்களில் 35 கோடி ரூபாய் செலவில் செயற்கை பவளப்பாறை திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. அண்மை கடல் மீன்பிடிப்பு வந்து இப்போ கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நாட்டு படகுகள் வந்து 2000 வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 35,000 மேற்பட்ட நாட்டு படகுகள். ஏன்னா அந்த அண்மை கடலில் மீன்பிடி குறைஞ்சிட்டே போகிறதுனால 5 நாட்டுகள் மேலுக்குள்ளே தான் போவாங்க. அவங்க மேலே ரொம்ப தூரம் போக முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மீன் வளத்தை பெருக்கணும். அந்த பவளப்பாறைகள் நம்மளே உற்பத்தி பண்ணோம்னா ஸோ தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து 15-20 வருஷத்தில் அபாரமாக வந்து மீன்கள் வந்து இங்கே உற்பத்தி ஆகும்.
மண்ணால் செய்யப்பட்ட துளையுடன் கூடிய பூந்தொட்டி போன்றுள்ள இந்த கான்கிரீட் கட்டிகள் கடற்கரையில் இருந்து ஒரு நாட்டில் கல் மைல் தூரத்தில் கொட்டப்படுகின்றன. ஆறு மாதத்தில் இதில் மீன்களுக்கான உணவான பாசிகள் உற்பத்தியாகி மறைவாகவும் இருப்பதால் மீன்களின் இயற்கை வாழ்விடமாக இவை மாற்றமடையும். அந்தந்த பகுதிகளில் மீனவ கிராம மக்களின் அனுமதியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. செயற்கை பவளப்பாறைகள் உருவான இடத்தில் ஒரு நாளைக்கு 20 ஃபைபர் படகுகள் மற்றும் தூண்டில்களை கொண்டு மீன்களை பிடிக்க முடியும். ஆண்டொன்றுக்கு 1 கோடி ரூபாய் வரை இதனால் மீனவர்களுக்கு வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஃபஸ்ட்டு வில்லேஜ் போய் வில்லேஜோட பிரைமரி ஒரு மீட்டிங் நடத்தும், அதுக்கப்புறம் செகண்டரி லெவல் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் பெரிய ஒரு மீட்டிங் வைப்போம். சப்கமிட்டி நம்ம உருவாக்கும், அதில் ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு 5 பேரை நம்ம தெரிஞ்செடுப்போம். அவங்க தான் இதுக்கு ஒழுங்கிணைப்பு மேனேஜ்மெண்ட்டு பண்ணணும். இங்கே அவங்க சொல்கிற இடத்துல ஒரு சைட்டு போய் நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த சைட் இதுக்கு சூட்டபுளாக இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் இது இத்தனை யூனிட்ஸ் இந்த இடத்துல சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி நம்ம அட்வைஸ் கொடுப்போம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ்க்கு. மீன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமென்று கடற்கரையோரம் உள்ள மக்கள் விருப்பப்பட்டு அரசை அணுகினாலும் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் ரகுவரன். கொரோனா அச்சுறுத்தலால் இம்மாதம் 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்படுமா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது. இதனால் விநாயகர் சிலைகள் தயார் செய்து வைத்திருக்கும் தொழிலாளர்கள் செய்வதறியாது தவித்து வருகிறார்கள். கண்ணை பறிக்கும் இந்த வண்ண வண்ண விநாயகர் சிலைகள் எல்லாம் விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்காக தஞ்சையில் தயார் செய்யப்பட்டவை. 2 அடி முதல் 10 அடி வரை 40 வகைகளில் விற்பனைக்கு தயார் நிலையில் விநாயகர் சிலைகள் உள்ளன. ஆனால் வாங்குவதற்குத்தான் ஆளில்லை என்று கூறுகிறார்கள் கடவுளை படைக்கும் கைவினைஞர்கள். 10 லட்சம் ரூபாய் வரை வங்கியில் கடனாகவும் வட்டிக்கு பணம் வாங்கியும் சிலைகளை செய்துள்ள நிலையில் இதுவரை ஒரு சிலையை கூட வாங்க யாரும் முன்வரவில்லை என்று கூறுகின்றனர். இம்மாதம் முழுவதும் ஊரடங்கு தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விநாயகர் சிலை ஊர்வலங்கள் நடத்த அனுமதி வழங்கப்படுமா என்ற கேள்விதான் இந்நிலைக்கு காரணம். இதனால் போட்ட முதல் மட்டுமல்லாது மொத்த உழைப்பும் வீணாகிவிடுமோ என்று கைவினைஞர்கள் கலக்கமடைந்துள்ளனர். விற்கலன்னா நிறைய லாஸ் நிறைய லாஸ் வரும். நிறைய கடன் வாங்கி தான் பண்ணியிருக்கோம், ப்ரைவேட்லேயும் இதுலேயும் வாங்கி தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது விற்கலன்னா சுத்தமாக போச்சு. எங்களுக்கு அரசு கொடுக்குற இந்த ரேஷன் அரிசி ஒரு வேளை பட்டினி இருக்கிறோம், 2 வேளை மட்டும் தான் சாப்பிட்றோம். இதே போன்று நெல்லையிலும் விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெறுகிறது. விநாயகர் சிலைகளுக்கு வண்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டுள்ள இந்த இளைஞர் ராஜஸ்தானைச் சேர்ந்தவர். இவருடன் அம்மாநிலத்திலிருந்து 3 குடும்பங்கள் நெல்லை வந்து விநாயகர் சிலை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளன. 18 ஆண்டுகளாக நெல்லைக்கு வந்து விநாயகர் சிலை உற்பத்தி செய்து விற்பனை செய்து வருவதாக இவர்கள் கூறுகின்றனர். வழக்கமாக 1500 சிலைகள் தயார் செய்யும் தாங்கள் இந்த ஆண்டு 150 சிலைகள் மட்டுமே செய்துள்ள போதும் ஒரு சிலை கூட விற்கவில்லை என்று வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதே நிலை நீடித்தால் ஊருக்கு கூட திரும்பிச் செல்ல முடியாத நிலை ஏற்படும் எனவும் இந்த ராஜஸ்தான் கைவினை கலைஞர்கள் கூறுகின்றனர். போலீஸ் பர்மிஷன் தந்தால் லாக்டவுன் இருக்க அந்த நோய் பிரச்சனை, அதனால் அவரை பார்க்கணும், மக்களுக்கு பார்க்கணும், தொழிலில் பார்க்கணும். அவர் கவர்மெண்ட் மேலே ஒரு தப்பில்லை. அந்த நோய் வந்தால் அதை எல்லாருமே கஷ்டம். இந்த போலீஸ் லாக்டவுன் இருக்க அதனால் பர்மிஷன் கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவர் தந்தால் நம்ம பிள்ளையார் விற்கியோ, அவர் தரல நான் ஒன்றுமே செய்ய முடியாது. திருப்பி ஊர் போனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கட்டுப்பாடுகளுடன் விநாயகர் சிலை ஊர்வலங்கள் நடத்த தமிழக அரசு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதே இந்த கலைஞர்களின் கோரிக்கையாக உள்ளது. கொரோனா கொள்ளை நோய் இவர்களுக்கு வழிவிடுமா, அரசு அனுமதி கிடைக்குமா, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் குருநாதனுடன் நெல்லை செய்தியாளர் ஐயப்பன். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் பேருந்துகளை இயக்குவதில் இரு நடத்துனர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக முற்றியது. காந்தி பார்க் பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை முதலில் யார் எடுப்பது என்று இரு நடத்துனர்களிடையே ஏற்பட்ட போட்டியில் வாக்குவாதமும் பின்னர் கைகலப்பும் ஏற்பட்டது. மாநில
மோதல் குறித்து இரு தரப்பினரும் போலீசில் புகார் ஏதும் அளிக்கவில்லை. அங்கிருந்தோர் சமாதானம் செய்ததை அடுத்து இரு நடத்துனர்களும் அவர்களின் ஓட்டுநர்களும் பேருந்துகளை இயக்கினர். தெலுங்கானா மாநிலம் அடிலாபாத் மாவட்டத்தில் கைதவறி விழுந்த செல்போனை பிடிக்கச் சென்ற இளைஞர் நீர்வீழ்ச்சியில் இருந்து விழுந்து உயிரிழந்தார். அடிலாபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் சச்சின் உட்பட 5 பேர் அங்குள்ள லுத்தி நீர்வீழ்ச்சியில் குளிக்கச் சென்றுள்ளனர். நீர்வீழ்ச்சியின் உச்சியில் சச்சின் தனது செல்போன் மூலம் செல்பி எடுக்க முயன்றுள்ளார். அப்போது அவரது கையில் இருந்த செல்போன் தவறி விழுந்து தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. கீழே விழுந்த செல்போனை எடுக்க முயன்ற சச்சினும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். இதனையடுத்து 2 நாட்களுக்கு பிறகு அவரது உடல் நேற்று சடலமாக மீட்கப்பட்டது. கொரோனா அறிகுறிகள் தென்பட்டால் ஆரம்பத்திலேயே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றும், எண்ணிக்கையை கண்டு பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கிண்டி ரோட்டரி சங்கம் சார்பில் பல்வேறு வகையான மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், ஆரம்ப நிலையில் அறிகுறிகள் தென்படும் போதே மருத்துவமனை சென்றால்தான் விரைவில் குணப்படுத்த முடியும் என்றார். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை பாதுகாப்பாக கொண்டாடுவது குறித்து இந்து மத பிரதிநிதிகள் 17 பேருடன் தலைமைச் செயலாளர் சண்முகம் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு ஊரடங்கு இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் பெரிய கோயில்கள் திறக்கப்படாமல் உள்ளன. கிராமப்புற சிறிய கோயில்கள் மட்டும் திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் வரும் 22 தேதி விநாயகர் சதுர்த்தி நாள் வருகிறது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் டிஜிபி திரிபாதி, உள்துறை செயலாளர் எஸ் கே பிரபாகர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், இந்து மக்கள் கட்சி தமிழகம், இந்து தமிழர் கட்சி, சிவசேனா, அகில பாரத இந்து மகாசபா உள்ளிட்ட 17 இந்து அமைப்பு பிரதிநிதிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுவது குறித்து தலைமைச் செயலாளர் ஆலோசனைகளை பிரதிநிதிகளிடம் கூறினார். கொரோனா காலத்தில் தமிழகத்தில் சத்துணவு திட்டத்தின் மூலம் 87 விழுக்காடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால் சத்துணவு திட்டத்தால் பயன்பெறும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் அரிசி பருப்பு வழங்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டது. அதன் மூலம் தமிழக அரசு தொடக்கப் பள்ளிகளில் படிக்கும் 17,87,989 மாணவர்களுக்கும், உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் 12,38,703 மாணவர்களுக்கும் சத்துணவு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. துபாயில் இருந்து வந்த மீட்பு விமானத்தில் நூதன முறையில் கடத்தி வரப்பட்ட 38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயில் இருந்து 175 இந்தியர்களை அழைத்துக் கொண்டு ஏர் இந்தியா சிறப்பு விமானம் சென்னை விமான நிலையத்திற்கு புதன்கிழமை வந்தது. அப்போது பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததில் தஞ்சாவூரை சேர்ந்த கவுஞ்சி மற்றும் முருகன் சந்திரன் ஆகியோர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் ஜீன்ஸ் பேண்டில் பெல்ட் அணியும் பகுதியில் பாலத்தின் கவர்களில் தங்கத்தை வைத்து கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3/4 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். சென்னையில் வீட்டு வேலைக்கு ஆள் தேடி இணையதளத்தில் பதிவிடும் நபர்களை குறிவைத்து மோசடி செய்த பெண்ணை நீலாங்கரை போலீசார் கைது செய்தனர். வெட்டுவாங்கேணி பகுதியைச் சேர்ந்த அசோக்ராஜ் என்பவர் ஜஸ்டைல் என்ற இணையதளத்தில் பணிப்பெண் வேண்டி பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அமுல் என்ற பெண்மணி வீட்டின் விவரங்களை சேகரித்துக் கொண்டு அடுத்த நாள் பணிப்பெண்ணுடன் வந்து தனது கமிஷன் என 4,500 ரூபாயை பெற்றுச் சென்றுள்ளார். பின்னர் 2 நாட்களாக பணிப்பெண் வராததால் சந்தேகமடைந்த அசோக்ராஜ் அமுலின் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு கேட்டபோது துண்டித்து இதனால் சந்தேகமடைந்த அவர் நீலாங்கரை போலீசில் புகார் அளித்ததை அடுத்து பல்வேறு தரப்பில் இருந்தும் இதுபோன்ற புகார்கள் குவிந்தன. இந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அமுலை கைது செய்தனர். கல்வி சான்றிதழ் தொலைந்ததால் யாசகம் பெற்று வாழ்க்கை நடத்தி வந்த பட்டதாரி இளைஞர் தற்போது மதுரை அருகே சைக்கிளில் டீ விற்பனை செய்து வருகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழரசன் என்ற பட்டதாரி இளைஞர் சிறு வயதிலேயே தனது பெற்றோரை இழந்தார். இவர் வேலை தேடி சென்னை வந்திருந்த போது மெரினா கடற்கரையில் கல்வி சான்றிதழ் மற்றும் பணப்பை திருடு போனது. இதனால் சில நாட்கள் யாசகம் பெற்று வாழ்க்கை நடத்தி வந்த தமிழரசன் பின்னர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூருக்கு சென்றார். பின்னர் யாசகம் பெற்ற பணத்தில் சைக்கிள் வாங்கிக் கொண்டு டீ விற்பனை செய்து வருகிறார். அதில் கிடைக்கும் வருவாயில் சாலையோரங்களில் வசிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு அவர் உணவும் வழங்கி வருகிறார். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள்.